بسم الله الرحمن الرحيم والتين والزيتون وطور سينين وهذا البلد الأمين لقد خلقنا الإنسان السلام عليكم ورحمة الله وبركاته வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் புதுமைகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவிலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களுடைய சிந்தனையிலும் அந்த நபிமொழியை பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இணை வைத்தலை விட்டும் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்களை விட்டும் அமல்களை அழித்து நாசமாக்கக்கூடிய அனைத்து காரண காரியங்களை விட்டும் உங்களையும் என்னையும் உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் அல்லாஹ் காப்பாற்றுவதோடு அவனுடைய ஏவல் விளக்கல்களை நம்முடைய வாழ்வில் நாம் முழுமையாக பின்பற்றி மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாகவே மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, அரசினுடைய நிழல் என்கிற ஒரு தலைப்பை அன்பு சகோதரர்கள் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அல்லாஹ் என்பவன் யார், அவன் எங்கே இருக்கிறான், அவனை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் அதிலும் குறிப்பாக இறை தூதர்களேனும் பார்த்திருக்கிறார்களா, மறுமை நாளில் அல்லாஹனுடைய அரசினுடைய நிழல் ஏன் மனிதர்களுக்கு தேவை என்பதையெல்லாம் நாம் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக அந்த மாஸ்டர் மைதானத்தில் அல்லாஹனுடைய அரசினுடைய நிழல் குறிப்பிட்ட ஒரு ஏழு சாராருக்கு வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரியினுடைய 660வது நபிமொழியில் அந்த அரசினுடைய நிழலுக்குரியவர்கள் யார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற செய்தி புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தகுதிகளில் முதல் இரண்டு தகுதியுடைய இரு சாராரை குறித்து இன்றைய தினம் நாம் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், சபஅத்துன் யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌமலா லில்ல இல்லா லில்லுஹு. அல்லாஹ்வினுடைய நிழலை தவிர எந்த நிலையிலும் இல்லாத அந்த நாளில் கீழ்குறிப்பிட்ட ஒரு சில நபர்களுக்கு அந்த நிழல் வழங்கப்படுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அதில் முதல் சாரார் அல் இமாமுல் ஆதில், நீதியை நிலைநாட்டும் தலைவர். இந்த அம்சத்திற்குரியவர்கள் அல்லாஹ்வினுடைய அரசனுடைய நிழலில் இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளிலே இருப்பார்கள். அல் இமாமுல் ஆதில், நீதியை நிலைநாட்டும் தலைவர். வஷாபுன் நஸஅ ஃபி இபாதத்தி ரப்பிஹி, வணக்க வழிபாட்டில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர். வணக்க வழிபாட்டில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்ட இளைஞர் இரண்டாவது சாரார். முதல் சாரார் நீதியை நிலைநாட்டுகிற தலைவர், இரண்டாவது
முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இளைஞர் என்று சுருக்கமாக சொல்லலாம். இந்த இரண்டு சாராரை குறித்துதான் நாம் பார்க்கவிருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே மறுமை நாளில் பல்வேறு வகையான சிறப்புகளை நல்லடியார்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருந்தாலும், குறிப்பாக ஒரு சில சிறப்பு அம்சங்களை மறுமை நாளில் வழங்குவதாக அல்லாஹ் கூறுவதாக கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலே நமக்கு விவரித்து கூறியிருக்கிறார்கள். அந்த சிறப்பு அம்சங்களில் ஒன்றுதான், தன்னுடைய அரியணைக்கு அருகிலே இருக்கின்ற நிழலுக்கு அருகில் ஏழு சாராருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சிறப்பு அம்சங்களை வழங்குவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அல்லாஹுவால் வழங்கப்பட வேண்டுமானால், அதற்குரிய தகுதியுடையவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருத்தல் மிக மிக அவசியம். அதில் முதல் சாராறுதான் அல் இமாமுல் ஆதில், மக்கள் மத்தியிலே நீதி செலுத்தி வாழ்ந்து மரணித்த தலைவர். இந்த உலகத்தில் நீதி என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. அநீதியாளர்கள் எல்லாம் நீதியை பற்றி பேசுகிற காலம் இந்த காலம். மனிதநேயத்தை வேறுவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மனிதநேயத்தை பேசுகிற காலம் இந்த காலம். சமாதானத்திற்கு எதிராக தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் தூண்டிவிட்டு நாங்கள் தான் சமாதானவாதிகள் என்று பேசுகிற காலம் இந்த காலம். அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நீதியை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீதியாளர்களை குறித்து, நீதி செலுத்துவது குறித்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்விலும் எப்படிப்பட்ட ஒரு நீதியாளராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஆட்சியாளர்களும் அறிவுடைய மக்களும் சிந்தித்து பார்ப்பதற்கு ஒரு சில சம்பவங்களை உங்கள் மத்தியில் நான் முன்வைக்கிறேன். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் ஏழாவது அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், குல் அமர ரப்பி பில் கிஸ்தி, என்னுடைய ரப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், என்னுடைய ரப் நீதத்தையே கடைபிடிக்குமாறு எனக்கு ஏவுகிறான். நீதியை மக்களுக்கு பறைசாற்றி, நீதியை நிலைநாட்டி, நீதியோடு மக்கள் மத்தியிலே வாழ்வதற்காக வேண்டிதான் அல்லாஹ் என்னை ஏவியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதாக அல்லாஹ்வினுடைய ஆயத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, திருக்குர்ஆனை பொறுத்தவரையில் போர்க்காலங்களில் மட்டுமே இறக்கப்பட்ட ஒரு சில ஆயத்தைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு, திருக்குர்ஆன் என்பது மனிதநேயத்திற்கு எதிரானது, அநீதியை போதிக்கக்கூடியது, பயங்கரவாதத்தை தூண்டக்கூடியது, இஸ்லாம் அல்லாத சகோதரர்கள் மத்தியிலே குரோதங்களை தூண்டக்கூடியது என்றெல்லாம் இஸ்லாத்தை தப்பும் தவறுமாக விமர்சிக்கின்ற சகோதரர்கள் பேசுவதை பார்க்கிறோம். ஆனால் திருக்குர்ஆனின் பல இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், குல் அமர ரப்பி பில் கிஸ்தி, என்னுடைய ரப் நீதியை கடைபிடிக்குமாறு என்னை ஏவியிருக்கிறான் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். 16வது அத்தியாயத்தின் 90வது வசனம், இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ இதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக அல்லாஹ் நீதி செலுத்திடுமாறும் நன்மையை செய்யுமாறும் நெருங்கிய உறவினர்களுக்கு நல்ல நல்ல உபகாரங்களை செய்யுமாறும் அல்லாஹ் ஏவுகிறான். அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலே பார்க்கிறோம், நீதியை நிலைநாட்டுங்கள், நீதியை நிலைநாட்டத்தான் நபியே உம்மை நாம் ஏவியிருக்கிறேன், நீதியை நிலைநாட்டுமாறு இந்த உலகத்தில் நீங்கள் வாழுங்கள். எத்தனை எத்தனையோ திருக்குர்ஆன் வசனங்கள் அல்லாஹ்வுடைய திருக்குர்ஆனிலே உண்டு. மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் 60வது அத்தியாயத்தின் 8வது வசனம், இந்த திருக்குர்ஆனுடைய ஆயத் எப்படிப்பட்ட நீதியை நிலைநாட்டுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போதிக்கிறது என்று பாருங்கள். இஸ்லாம் அல்லாத சகோதரிடத்தில் அநீதியாக நடக்க சொல்கிறது திருக்குர்ஆன் என்று பேசுகிறவர்களுக்கு மத்தியில் திருக்குர்ஆன்
மனிதநேயத்திற்கு அப்பாற்பட்ட போதனைகளை உள்ளடக்கி